मॉर्निंग स्टूडेंट फिफ्थ लेसन कोऑर्डिनेशन केमिस्ट्री பத்தி பார்த்துட்டு இருக்கோம் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல ஆக்டல் காம்ப்ளெக்ஸ்ல வந்து எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது டெட்ராஹைட்ரல் காம்ப்ளெக்ஸ்ல வந்து எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது அவருடைய எனர்ஜி வந்து எப்படி இருக்கு சொல்லிட்டு எல்லாம் பார்த்தோம் இப்போ இந்த கிளாஸ்ல டி ஆர்பிட்டால் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் வந்து எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்றது அப்படின்றத சிஎஃப்டி சொல்ல போறோம் ஓகேங்களா ரைட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டி எலக்ட்ரான் இன் ஆக்டல் காம்ப்ளெக்ஸ் ஆக்டல் காம்ப்ளெக்ஸ்ல இருக்கக்கூடிய டி ஆர்பிட்டான்ல எலக்ட்ரான் வந்து எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்றது டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய வந்து பார்த்தாக்கா வந்து நம்ம நார்மலா வந்து சொல்லும் போது எலக்ட்ரான்ஸ் வந்து ஆட்டம்ஸ்ல வில் பண்ணும்போது ஹன்ஸ் ரூல ஃபாலோ பண்ணி அதாவது எனர்ஜி இன்க்ரீசிங் ஆர்டர்ல லோவர் ஆர்பிட்டால இருக்கக்கூடிய எனர்ஜியை வந்து ஃபில் பண்ணிட்டு அப்புறமா ஹையர் எனர்ஜி இருக்கக்கூடிய ஆர்பிட்டால வந்து ஃபில் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹன்ஸ் ரூல் அப்படின்றத நம்ம பேசிக்லி வந்து பார்த்துருக்கோம் நிறைய பார்த்துருக்கோம் இப்போ அந்த மாதிரி இங்க இந்த லெசன்லயும் அதாவது இந்த கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ்ல வந்து எப்படி எலக்ட்ரானை ஃபில் பண்றது அப்படின்றத பார்க்க போறோம் இப்போ நம்ம இந்த டி ஆர்பிட்டல் சொல்லி பார்க்கும்போது அதில் ஆர்டிகல் காம்ப்ளெக்ஸ்ல லோ எனர்ஜி ஹை எனர்ஜி சொல்லிட்டு பார்க்கும்பொழுது டி டூ ஜி தான் லோ எனர்ஜி இஜி தான் ஹையர் எனர்ஜி ஓகேங்களா பாருங்க டி டூ ஜி தான் லோயர் எனர்ஜி இஜி தான் ஹையர் எனர்ஜி அப்போ டி டூ ஜியில் வந்து எலக்ட்ரானை ஃபில் பண்ண பின்னாடி தான் எங்க கொண்டு போகணும் அப்படின்னா இஜியில் கொண்டு போகணும் ஓகேங்களா ரைட் அதை தான் சொல்றேன் ஹேண்ட் ஸ்கூல ஃபாலோ பண்ணி எலக்ட்ரானை ஃபில் பண்ண போறோம் அப்படின்றத பார்க்க போறோம் ஓகேங்களா ரைட் T1, D2, D3 அதாவது எலக்ட்ரான் வந்து டி ஆர்பிட்டல் ஒரு எலக்ட்ரான் இருந்துச்சு அப்படின்னா அப்போ கோ டு டி டூ பி ஆர்பிட்டல் ஒரே ஒரு எலக்ட்ரான் மட்டும் இங்கே ஃபில் ஆகும் அவ்வளோதான் டி டூ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனாக இருந்துச்சு அப்படின்னா அப்போ டி டூ ஜியில் இங்கே ஒன்று இங்கே ஒன்று ரெண்டு எலக்ட்ரான் ஃபில் ஆகிடும் டி த்ரீ அப்படின்னா அப்போ இங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்று மூணுலேயுமே டி டூ ஜி வந்து ஃபில் ஆகி ஒவ்வொரு சிம்பிளாக வந்து ஃபில் ஆகி சிங்கிளாக வந்து ஃபில் ஆகிருக்கும் அது வந்து எப்போ அப்படின்னா டி ஒன் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் டி டூ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் டி த்ரீ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஸ்ட்ரக்சர் இருக்கும் போது ஓகேங்களா ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா டி ஃபோர் எலக்ட்ரானிக் ஸ்ட்ரக்சர் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அப்போ வந்து நமக்கு ஒரு குழப்பம் என்ன குழப்பம் அப்படின்னா டி டூ ஜியில் மூணு எலக்ட்ரான் ஃபில் ஆகிட்டு டிஜிக்கு போகுமா அல்லது டி டூ ஜிலேயே வந்து ஃபோர் எலக்ட்ரானும் வந்து ஃபில் ஆகுமா அப்படின்றது முக்கியமான விஷயமா எதை பேஸ் பண்ணி சொல்ல போகிறோம் அப்படின்னா அதில் முக்கியமாக நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த காம்ப்ளெக்ஸில் இருக்கக்கூடிய லிகனுடைய சென்ட்ரல் மெட்டலினுடைய பேரிங் எனர்ஜி எப்படி இருக்குது பி பேரிங் எனர்ஜி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டோம் அந்த கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸுடைய கிறிஸ்டல் ஸ்ப்ளிட்டிங் எனர்ஜி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுட்டோம் அதை ரெண்டையும் கம்பைன் பண்ணி கம்பேர் பண்ணி தான் என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னா எலக்ட்ரான் வந்து ஈஜிக்கு போகுமா போகாதா அப்படின்றத சொல்ல முடியும் ரைட் என்ன சொல்கிறாங்க பாருங்க டி டூ டி த்ரீ எலக்ட்ரானிக் ஸ்ட்ரக்சர் இருக்கும்போது டிஆர்பி எலக்ட்ரானிக் ஸ்ட்ரக்சர் இருக்கும்போது பிரச்சனையே இல்லை ஃபில் ஆகிறது சேம் வே ரெண்டுலேயுமே ஒரே மாதிரி தான் ஃபில் ஆகும் எப்படி ரெண்டுலேயுமே ஒரே மாதிரி தான் ஃபில் ஆகும் அப்படின்னா பேரிங் எனர்ஜி அதிகமாக இருந்தாலும் சரி கம்மியாக இருந்தாலும் சரி பேரிங் எனர்ஜி கம்மியாக இருந்தால் ஆக்சிஜன் அதிகமாக இருந்தாலும் சரி அது அதை பற்றி கவலையே கிடையாது டி டூ டி த்ரீ எலக்ட்ரானிக் ஸ்ட்ரக்சர் இருக்கும்போது கண்டிப்பாக டி டூ ஜியில் தான் ரெண்டு எலக்ட்ரானும் போய் ஃபில் ஆகும் எந்த மாற்றமும் இல்லை மூணு எலக்ட்ரான் இருந்தாலும் சரி ரெண்டு எலக்ட்ரான் இருந்தாலும் சரி அங்கே தான் போய் ஃபில் ஆகும் எந்த மாற்றமும் இல்லை பேர் ஆகாது முக்கியமான விஷயம் டி ஃபோர் வரும்போது தான் நமக்கு குழப்பம் வருது டிஃப்ரெண்ட் வேல வந்து ஃபில் ஆகுது எப்படி ஃபில் ஆகுது இப்போ டி ஃபோர் எலக்ட்ரானிக் ஸ்ட்ரக்சர் பார்த்து போகிறோம் D4 ஆ ஓகேங்களா இங்கே பாருங்க இப்படி ஃபில் ஆகுதா இப்படி ஃபில் ஆகுதா அதாவது டி டூ ஜியில் மூணும் இஜியில் ஒன்றும் போய் சேருதா அல்லது டி டூ ஜிலேயே நாலும் போய் சேருதா அப்படின்றத நம்ம இப்போ எக்ஸ்பிளைனாக சொல்ல போகிறோம் எக்ஸ்பிளேஷன் கொடுக்க போகிறோம் ஓகேங்களா எப்போ இஜிக்கு ஷிஃப்ட் ஆகும் அப்படின்னா பேரிங் எனர்ஜி அதிகமாக இருந்து அந்த ஆக்டல் காம்ப்ளெக்ஸினுடைய கிறிஸ்டல் ஸ்பிளிட்டிங் எனர்ஜி கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா முக்கியமான விஷயம் என்ன சொல்கிறோம் பாருங்க பேரிங் எனர்ஜி அதிகமாக இருந்து ஆக்டாஹைட்ரல் எனர்ஜி அதாவது கிறிஸ்டல் ஸ்ப்ளிட்டிங் எனர்ஜி வந்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அப்போ லோ எனர்ஜி ஃபில் ஆகிட்டு ஹை எனர்ஜி போகும் எலக்ட்ரான் வந்து டி டூ ஜியில் பேர் ஆகாது முக்கியமான விஷயம் அதே அடுத்த கண்டிஷன் பாருங்க பேரிங் எனர்ஜி கம்மியாக இருந்து கிறிஸ்டல் ஸ்ப்ளிட்டிங் எனர்ஜி வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அப்போ எலக்ட்ரான்ஸ் வந்து டி டூ ஜியில் பேர் ஆகும் தேர்ட் எலக்ட்ரான் மூணு எலக்ட்ரான் ஒவ்வொன்றா சிங்கிளாக ஃபில் ஆகிட்டு ஃபோர்த் எலக்ட்ரான் டிஜிக்கு போகாமல் இங்கே என்ன ஆயிரும் வேற ஆயிரும் டபுள் ஆயிரும் ஜோடி சேர்ந்துடும் ஓகேங்களா எப்போ ஜோடி சேரும் எப்போ ஜோடி சேராது பேரிங் எனர்ஜி அதிகமாக இருந்துச்சுன்னா ஜோடி சேராது பேரிங் எனர்ஜி கம்மியாக இருந்தால் ஜோடி சேரும் இது வந்து ஒரு எக்ஸாம்பிளோட சொல்ல போகிறோம் பாருங்க எஃபி அதாவது அயன் காம்ப்ளெக்ஸ் எடுத்துக்க போகிறோம் எஃபி எச்ஓ சிக்ஸ் அண்ட் த்ரீ ப்ளஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய காம்ப்ளெக்ஸையும் எஃபி சிஎன் சிக்ஸ் த்ரீ மைனஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காம்ப்ளெக்ஸையும் எடுத்துக்க போகிறோம் இந்த ரெண்டு காம்ப்ளெக்ஸ்லையுமே அதில் இருக்கக்கூடிய செந்தமெட்டல் அயனுடைய அயன் என்ன அப்படின்னா எஃபி த்ரீ ப்ளஸ் தான் அதுலேயும் எஃபி த்ரீ ப்ளஸ் தான் இதுலேயும் எஃபி த்ரீ ப்ளஸ் தான் அந்த எஃபி த்ரீ ப்ளஸ் உடைய பேரிங் எனர்ஜி எவ்வளவு 30,000
அப்போ முக்கியமான விஷயம் என்னென்னு தெரிஞ்சுக்கணும், சொல்ல முக்கியமாக என்னென்னு தெரிஞ்சுக்கணும், அதில் பேரிங் எனர்ஜி தெரியணும், அந்த டெல்டா ஓன் சொல்லக்கூடிய கிறிஸ்டல் ஸ்பிளிட்டிங் எனர்ஜி தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் எஃபிஎஸ்ஓ சிக்ஸ் டைம் ஸ்லீப்பர்ஸ் உடைய காம்ப்ளெக்ஸ் உடைய டெல்டா ஓ வேல்யூ எவ்வளவு 14,000, அது இந்த காம்ப்ளெக்ஸ் டெல்டா ஓ வேல்யூ எவ்வளவு 35,000. ஓகேங்களா, இப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி அது ஸ்ட்ராங் லிகண்டா வீக் லிகண்டா, எலக்ட்ரான் வந்து பேர் ஆகும் ஆகாதான் அப்படின்றத நாம இப்போ பார்க்க போறோம். பார்க்கலாங்களா, ரைட். ரெண்டு காம்ப்ளெக்ஸ்லையுமே சென்ட்ரல் மெட்டல் அயன் என்ன அப்படின்னா வந்து எஃபி ட்ரிபிள் சயின்ஸ் தான். எஃபி ட்ரிபிள் சயின்ஸ் ஹேஸ் 3-5 எலக்ட்ரானிக் சிஸ்டம், டீப் எலக்ட்ரானிக் சிஸ்டம், 5 எலக்ட்ரான். இப்போ பாருங்க இங்கே 5, இப்போ பேரிங் அந்த பேரிங் சென்ட்ரல்லையும் பாருங்க 5 எலக்ட்ரான் இருக்குது. இப்போ பேரிங் சென்ட்ரல்லையும் பார்த்தோம்னாக்கா என்ன இல்லை, எலக்ட்ரான் பேரா இல்லை, இப்படி தான் இருக்குது, எல்லாமே சிங்கிளாக தான் இருக்குது பேரிங் சென்ட்ரலில். ஓகேங்களா, ரைட். இப்போ எஃபி ரிஷோ சிக்ஸ் டைம்ஸ் த்ரீ ப்ளஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதனுடைய கிறிஸ்டல் ஸ்பிளிட்டிங் எனர்ஜி எவ்வளவு 14,000, இதில் பேரிங் எனர்ஜி எவ்வளவு 30,000. இதில் ரெண்டில் எது அதிகமாக இருக்குது, பேரிங் எனர்ஜி அதிகமாக இருக்குது. அப்போ பேர் ஆகுமா ஆகாது. அப்போ டி டூ ஜில வந்து ஒவ்வொன்றா ஃபில் ஆகிட்டு பாருங்கள் எப்படி ஃபில் ஆகும் பாருங்க. இப்போ இந்த 5 எலக்ட்ரானில் பாருங்கள் ஃபஸ்ட்டு இங்கே ஒரு ரிட்டர்ன் ஃபில் ஆகும், அப்புறம் இங்கே ஃபில் ஆகும், அப்புறம் இங்கே ஃபில் ஆகும், அடுத்து எங்கே போவோம், அங்கே போய் பேர் ஆகாது, எங்கே போவோம், இங்கே போய் ரெண்டு எலக்ட்ரான் இருக்குல்ல அந்த ரெண்டு முடிவு போயிடும், 5 எலக்ட்ரான் போய் ஃபில் ஆகும், எலக்ட்ரான் டிஸ்ட்ரிபியூஷன் புரிஞ்சுதா. எப்போ இந்த கண்டிஷன், எப்போ டெல்டா ஓ கம்மியாக இருந்து பேரிங் எனர்ஜி அதிகமாக இருக்கும் பாருங்களா, டெல்டா ஓ பேரிங் எனர்ஜி. அப்போ இப்படி இருக்கும்போது 5 எலக்ட்ரான் டி எலக்ட்ரான் சிஸ்டத்தில் இருக்கும்போது எலக்ட்ரான் எப்படி போய் ஃபில் ஆகும், டி டூ ஜியில் 3, இஜியில் 1. டி டூ ஜியில் 3 அது மூணு எப்படி இருக்குது, அன்பாடு அன்பார் எலக்ட்ரான், இஜியில் ரெண்டு எப்படி இருக்குது, அன்பார் எலக்ட்ரான். முக்கியமான விஷயம் ஏன் அன்பார் எலக்ட்ரான், அதுதான் நம்ம ஹேண்ட்ஸ் ரூல் சொல்லுது, எல்லாமே வந்து எல்லாம் சிங்கிளாக ஃபில் ஆக போயிட்டு அப்புறமா தான் வந்து அந்த பேர் ஆகும் அப்படின்றது தான் அந்த ரூல், ரைட். இதே மாதிரி அடுத்த எஃபி சேஞ்ச் 6-3- காம்ப்ளெக்ஸ் எடுத்துக்கலாம், இதில் பேரிங் எனர்ஜி எவ்வளவு அதே தான் 30,000, ஏன்னா அதே எஃபி 3+ தான். இதில் கிறிஸ்டல் ஸ்பிளிட்டிங் எனர்ஜி எவ்வளவு 35,000, அப்போ பேரிங் எனர்ஜி எவ்வளோ அதிகமாக இருக்கு பாருங்க. அப்போ டெல்டா ஓ அதிகமாக இருந்து பேரிங் எனர்ஜி கம்மியாக இருக்குது. இப்போ இதுக்கு அப்படியே ஆப்போசிட், எப்படி ஆப்போசிட், பேரிங் சென்டரில் கூட இந்த 5 எலக்ட்ரானும் ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றா ஃபில் ஆகும் பாருங்கதா, 1, 2, 3, அடுத்தது 4th எலக்ட்ரான் 5th எலக்ட்ரான் எங்கே போகாது, இங்கே போகாது, ஏன் கிறிஸ்டல் ஸ்பிளிட்டிங் எனர்ஜி அதிகம் அப்போ அங்கே போகாது, எது கம்மியாக இருக்குது, பேரிங் எனர்ஜி கம்மியாக இருக்குது, அப்போ பேராகும் இங்கே ஒன்று இங்கே ஒன்று, அவ்வளோதான் பேர் ஆயிடுச்சு பாருங்க. அப்போ ரொம்ப முக்கியமான விஷயம், டெல்டாவோ கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா மேலே போகும், டெல்டாவோ அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா கூலியே வச்சு ஓடி சொல்லும், அல்லது பேரிங் எனர்ஜி வச்சு சொல்லணும்னா பேரிங் எனர்ஜி வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஈஜிக்கு போகும், பேரிங் எனர்ஜி கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா பேராகும். புரிஞ்சுதா, இப்போ புரிஞ்சிச்சுங்களா. அப்போ டி எலக்ட்ரான் வந்து எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுன்னு புரிஞ்சிச்சுங்களா. அப்போ டி எலக்ட்ரான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு என்னென்ன வேல்யூ தெரியணும், அந்த டெல்டாவோ வேல்யூ தெரியணும், பேரிங் எனர்ஜி தெரியணும், அது தெரிஞ்சாதான் எப்படி எலக்ட்ரான் ஃபில் பண்ணுறதுன்னு நமக்கு தெரியும், இதெல்லாம் கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நம்ம ரெண்டு மூணு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். பார்த்துக்கு முன்னாடி அடுத்தது என்ன பண்ண பார்க்க போகிறோம் அப்படின்னா, அந்த சிஎஃப்எஸ்சியோடைய வேல்யூவை கால்குலேட் பண்ண போகிறோம். சிஎஃப்எஸ்சி கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்பிளிட்டிங் ஸ்டெபிளைசேஷன் எனர்ஜி, கிறிஸ்டல் ஸ்கில் ஸ்டெபிளைசேஷன் எனர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அது எப்படி அப்படின்னா, அது வந்து ரொம்ப பெரிய எல்லாம் கிடையாதுங்க, அது இந்த அயன் ஃபீல்டில் இருக்கக்கூடிய இந்த ஃபீல்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் இன்ட்டு அதனுடைய வேல்யூவை ஆட் பண்ணிக்கிட்டு, அடுத்து வந்து அதனுடைய பேரிங் எனர்ஜி ஆட் பண்ணிக்கிட்டு, இதனுடைய பேரிங் எனர்ஜி வச்சு மைனஸ் பண்ணால் அதுதான் அதனுடைய சிஎஃப்எஸ்சி வேல்யூன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அது பார்க்கறது அடுத்தது வந்து மறுபடியும் டீப்பாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா,